வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். கடந்த காலங்களில் பெரும் சர்ச்சைக்கு வழிவகுத்த மத்திய வங்கி பிணைமுறி மோசடி மற்றும் சிறிலிய சபைய உள்ளிட்டு பாரிய அளவிலான ஊழல் மோசடிகள் தொடர்பிலான முறைப்பாடுகளை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அரசாங்கம் தயாராகி வருகின்றமை தெரிய வந்துள்ளது. தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ள ஊழல் மோசடிகள் தொடர்பிலான ஆவணங்கள் அதிகளவில் காணப்படுவதால் அது தொடர்பிலான வழக்கு விசாரணைகளை மேற்கொள்ள அரசாங்கம் தயாராகி வருகின்றது. விசேடமாக மத்திய வங்கி பிணைமுறி மோசடி சிறிலிய சபைய மற்றும் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டமை கடத்தப்பட்டமை தொடர்பிலான வழக்குகள் உள்ளிட்டு பாரிய சர்ச்சைகளுக்கு உள்ளான விடயங்கள் தொடர்பில் விரைவில் விசாரணைகள் மேற்கொள்ள நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவினர் மூலம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்னிலைப்படுத்தப்படும் முறைப்பாடுகள் மற்றும் ஏனைய தொழில்நுட்ப பிழைகள் காரணமாக கடந்த காலங்களில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாது ஒத்திவைக்கப்பட்டு அநேகமான வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. ஆகவே அதிகளவு அவதானம் செலுத்தப்பட வேண்டிய பல முறைப்பாடுகளை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான இறுதி தீர்மானம் இன்று அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் விசேட செய்தியாளர் மாநாட்டை அழைத்து இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட உள்ளார். இதேவேளை புலமை பரிசில் பரீட்சை மீண்டும் நடைபெறாது என தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விடைத்தாள்கள் தேர்வு உடனடியாக ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக பல குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்ததுடன் புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாள்கள் கசிந்தமை தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களமும் தனியான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. எனவே இந்த விடயம் தொடர்பில் பெற்றோர்கள் ஜனாதிபதி அன்புகுமார திசநாயகவுடன் கலந்துரையாடியதை அடுத்து புலமை பரிசில் பரீட்சை விடைத்தாள் பரீட்சை விசாரணைகள் முடியும் வரை இடைநிறுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பொது தேர்தலின் பின்னர் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்பட தயார் என வடக்கின் அரசியல் தலைவர் ஒருவர் தன்னிடம் உறுதிப்படுத்தியதாக ஜனாதிபதி அன்புகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். தளவத்து கொடையில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். பலமான அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு மாற்ற கட்டத்தை நாங்கள் கடந்து வருகின்றோம். சில தீர்மானங்களுக்கும் சில செயற்பாடுகளுக்கும் பலமான அரசியல் அதிகாரம் தேவை எனவும் கடந்த 2010 மகிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் 2-3 அதிகாரத்தை பெற்றார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தோல்வியடைந்தார். 2020 கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு 2-3 அதிகாரம் கிடைத்தது. ஆனால் 2.5 ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தின் 2-3 அதிகாரம் பறி போனது. ஜனாதிபதி வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. எனவே வலுவான சக்தி என்பது நாடாளுமன்றத்திற்குள் உருவாக்கப்படும் பிரதிநிதித்துவம் மாத்திரம் போதுமானதல்ல. வடக்கின் முக்கிய அரசியல் தலைவர் ஒருவரை சந்தித்தோம். எதிர்வரும் பொது தேர்தலுக்கு பின்னர் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்பட தமது குழு விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்கள் எம்முடன் இணைந்து செயற்படாவிட்டாலும் வடக்கு மக்கள் எம்முடன் இணைந்து செயற்பட ஏற்கனவே தயாராகி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் என்றார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இது இடையிடையே இடி மின்னலோடு கூடிய மழையாக இருக்கும் எனவும் இந்த நிலைமை எதிர்வரும் 18-ஆம் தேதி வரை தொடரும் எனவும் ஜாழ்ப்பாணு பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காணப்படும் காற்று சுழற்சி என்று காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்ற அதேவேளை இது நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் 17-ஆம் தேதி அல்லது 18-ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டின் வட பகுதிக்கும் ஆந்திராவின் தெற்கு பகுதிக்கும் இடையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற அதேவேளை எதிர்வரும் 22-ஆம் தேதி அன்று வங்காள விரிகுடாவில் தாழ் அமுக்கம் உருவாகும் வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தலுக்கான திகதி அடுத்த வாரம் இந்திய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தீபாவளி பண்டிகையின் பின்னர் நவம்பர் மாதம் 2-ஆம் அல்லது 3-ஆம் வாரத்தில் வாக்குப்பதிவுகள் இடம்பெறலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த 2010-ஆம் ஆண்டில்
மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரே கட்டமாக அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. ஜார்க்கண்டில் 2019ஆம் ஆண்டு 5 கட்டங்களாக நவம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெற்றது. அண்மையில் ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இதனால் ஜார்க்கண்டில் இந்த தடவை வாக்குப்பதிவை வேகமாக நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா சட்டசபை பதவிக்காலம் நவம்பர் மாதம் 26ஆம் தேதியும் 81 இடங்களை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டசபை பதவிக்காலம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி நிறைவடைகின்றது. இதனால் இந்த இரு மாநிலங்களிலும் சட்டசபை தேர்தலை நவம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதங்களில் நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இஸ்ரேலின் வடபகுதியில் உள்ள ராணுவ தளம் ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்டு ஆளில்லா ராணுவ தாக்குதலில் 5 இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 60க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைபாவில் இருந்து தென்பகுதியில் உள்ள பினாமியாவில் உள்ள இஸ்ரேலிய ராணுவத்தின் தளத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டு ஆளில்லா விமான தாக்குதலில் காயமடைந்த படையினரில் 7 பேரின் நிலை ஆபத்தானதாக காணப்படுவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு உரிமை கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைபாவில் இருந்து தென்பகுதியில் உள்ள பினாமியாவில் உள்ள இஸ்ரேலிய ராணுவத்தின் தளத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டு ஆளில்லா விமான தாக்குதலில் காயமடைந்த படையினரில் 7 பேரின் நிலை ஆபத்தானதாக காணப்படுவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் தென் லெபனானிலும் பெய்ரூட்டிலும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் இதுவென ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ள அதேவேளை பல ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி தாக்கியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த தமிழ் கால்பந்து வீரர் நிரோஷன் வேலுபிள்ளை 2026 பிபா உலகக்கிண்ண தகுதி சுற்று ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணிக்காக அறிமுகமாகி ஒரு அற்புதமான சர்வதேச தொடக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த வியாழக்கிழமை இரவு அடிலெய்டில் 3-1 என்ற கோல் கணக்கில் சீனாவை தோற்கடித்த பின்னர் ஆஸ்திரேலிய கால்பந்து 2026 பிபா உலக கிண்ணத்துக்கான வாய்ப்பினை தக்க வைத்தது. இப்போட்டியில் 23 வயதான மெல்போர்ன் வீரர் நிரோஷன் வேலுப்பிள்ளை அணிக்காக முக்கியமான கோலடித்து நாட்டின் உலக கிண்ண நம்பிக்கையை உயிர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2026 பிபா உலக கிண்ணத்தை நோக்கி ஆஸ்திரேலியா தனது பயணத்தை தொடரும் போது வேலுப்பிள்ளை நிரோஷனின் செயல்பாடு அணிக்கு அதிக உற்சாகத்தை அளிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயம் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.